பேரன்பிற்குரிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயணத் தொடரில் அயோத்தியா காண்டத்தின் கங்கைகான் படலத்தின் தொடர்ச்சியாக 25வது பாடல் தொடங்கி 36வது பாடல் வரை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். சென்ற பதிவிலே சேனையோடு வந்திருக்கின்ற பரதனை பார்த்து குகன் சந்தேகப்பட்டான் என்றும், அவ்வாறு சந்தேகப்பட்டதனாலே அவன் தன்னுடைய படைவீரர்களையெல்லாம் திரட்டி தென்கரையிலே வைத்து கொண்டு வடகரையிலே இருக்கின்ற அந்த பரதனை பற்றி கடுமையாக சினம் கொண்டு அவன் வஞ்சின மொழிகளை கூறினான் என்று பார்த்தோம். அப்படி அவன் வஞ்சின மொழிகளை கூறி மிக கோபத்தோடு இருக்கின்ற நிலையிலே அங்கே தேரோட்டி வந்த சுமந்திரன் வடகரையிலிருந்து தென்கரையிலே இருக்கின்ற குகனை பார்க்கின்றான். பார்த்தவுடனே குகனுடைய பெருமைகளை பரதனுக்கு எடுத்துச் சொல்லுகிறான். எடுத்துச் சொன்ன பின்னாலே நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை இந்த பதிவிலே மிக அருமையாக கம்பர் வடித்திருக்கிறார். இங்கே அவர் வடித்திருக்கின்ற பாடல்களிலே அருமையான பாடல்கள் இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றன. ஆகையினாலே ஓரிரு பாடல்களை மட்டும் பொருள் விளக்கமாக சொல்லி ஏனையவற்றை முழுமையும் பாடலாக சொல்லி விளக்கம் சொல்லலாம் என்று கருதுகின்றேன். சுமந்திரன் பரதனுக்கு குகப்பெருமானை பற்றி தெரிவிக்கின்ற அந்த முதல் செய்யுள் 25வது பாடலாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலை காண்போம். கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனிநாதற்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரியின் ஏரணையான் வில் பிடித்த வேலையினான் கொங்கு அலரும் நரும் தந்தார் குகன் என்னும் குறியுடையான் என்று சொல்லுகிறார். ஆக இங்கே பரதனுக்கு குகனை பற்றி தெரிந்திருப்பதற்கு அங்கே வழி இல்லை, ஆனால் சுமந்திரனுக்கு தெரியும். ஆகையினாலே சுமந்திரன் குகனை பற்றி சொல்லுகிறான். அவன் யார் என்று சொன்னால் கங்கை இரு கரையுடையான், கங்கை நதியினுடைய இரண்டு கரைகளும் தனக்கு சொந்தமாக உடைய ஓர் ஒப்பற்றவன், கணக்கிறந்த நாவாயான் அளவில்லாத படகுகளை உடையவன், உங்கள் குல தனிநாதற்கு உயிர் துணைவன், உங்கள் குலத்திலே தோன்றிய அந்த ராமபிரானுக்கு உயிர் தோழனாக இருப்பவன், உயர் தோளான் உயர்ந்த தோள்களை உடையவன், வெங்கரியின் ஏறு அணையான் ஆக ஆண் யானை போன்ற வலிமை உடையவன், வில் பிடித்த வேலையினான் வில்லை கையிலே தாங்கி இருக்கின்ற கடல் போன்ற சேனைகளை கொண்டவன், கொங்கலரும் நரும் தந்தார் குகன் என்னும் குறிவுடையான். ஆக தேன் சுட்டுகின்ற நறுமணமுடைய மாலை அணிந்திருக்கின்ற குகன் என்ற தன்மை, அந்த குகன் என்ற பெயரை உடையவன், குறி என்பது பெயர், ஆக குகன் என்ற பெயர் உடையவன் என்று சொல்லி பரதனுக்கு குகனை பற்றி அங்கே சுமந்திரன் சொல்லுகிறான். அடுத்து அவனை பற்றி மேலும் என்ன சொல்லுகிறான் என்றால், கல் காணும் திண்மையான் கரைகாணா காதலன், அல் காணில் கண்டு அணைய அழகமைந்த மேனியான், மல் காணும் திருநெடுந்தோள் மழைகாணு மணி நிறத்தாய், நின் காணும் உள்ளத்தான் நெறி எதிர் நின்றனன் என்றான். ஆக பரதனை சுமந்திரன் சொல்லும் பொழுது மல் காணும் திருநெடுந்தோள் மழைகாணும் மணி நிறத்தாய், ஆக யாவரையும் வெற்றி கொள்ளக்கூடிய அழகிய தோளினையும் அடுத்து மேகம் போன்ற நிறத்தையும் உடைய பரதனே. ஏனென்றால் பரதன் ராமனை போன்றே நிறமுடையவன் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே அவனை ராமனை போன்றே இங்கே வர்ணிப்பதை நாம் காணலாம். ஆகையினாலே மல் காணும் திருநெடுந்தோள் மழைகாணும் மணி நிறத்தாய், அந்த குகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, கல் காணும் திண்மையினான் என்று சொல்லுகிறார். அதாவது அவன் மலையை போல வலிமையான அந்த தோளினை உடையவன், கரைகாணா காதலான் எல்லையில்லாத அன்புடையவன் ராமன் மீது, ராமன் மீது எல்லையில்லாத அன்புடையவன், அல் காணில் கண்டு அணைய அழகமைந்த மேனியான் இருட்டு எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற கரிய நிறமுடைய அழகமைந்த உடலை உடையவன், அவன் நிற்காணும் உள்ளத்தான் ஆக உன்னை காண்பதற்காகத்தான் அங்கே எதிரே நிற்கின்றான்,
என்று சொல்லி சுமந்திரன் சொன்னான். அப்படி சொன்ன உடனே இந்த பரதனுக்கு என்ன தோன்றிற்று, அவன் வந்து நம்மை காண்பதற்கு முன்னாலே, ஏனென்றால் ராமனுக்கு நெருங்கிய தோழன் என்று சொன்னால் அவனுக்கு மிகுந்த அன்பு அவன் மேல் ஏற்பட்டது பரதனுக்கு. ஆகையினாலே அவன் வந்து நம்மை காண்பதற்கு முன்னாலே நாம் சென்று அவனை காண வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டான் என்பதை 27வது பாடலில் சொல்லுகிறார். அதற்குரிய செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். சுமந்திரன் இவ்வாறு கூறிய உடனே ராமபிரானுக்கு அவன் நெருங்கிய நண்பன் என்றால் யானே அவன் வருவதற்கு முன்பு நான் சென்று காண்பேன் என்று சொல்லி பரதன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். அந்த இடத்தை விட்டு புறப்பட்ட அவன் தன் தம்பி சத்ருக்கணனோடு மேன்மேலும் பெருகி வருகின்ற அன்போடு கங்கை கரையை வந்தடைந்த பரதன் அந்த அவனுடைய நிலையை பார்த்து அவன் குகன் திடுக்கிட்டான். ஏனென்றால் அந்த சேனைகளையெல்லாம் நிறுத்திவிட்டு தானும் தம்பியுமாக, தம்பி என்றால் இங்கே சத்ருக்கணன், ஆக பரதனும் சத்ருக்கணனும் மட்டும் தனியாக அங்கே புறப்பட்டு வந்து அந்த வடகரையின் எல்லையிலே, கங்கையினுடைய வடகரையின் எல்லையிலே நிற்கின்றார்கள். ஆக இந்த குகனை காண்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் தோற்றத்தை கண்ட மாத்திரத்திலே குகன் திடுக்கிட்டான். என்ன காரணம் என்றால், அந்த பரதனை பார்த்தால் அவனுடைய தோற்றம் அப்படி இருக்கிறது. இந்த பாடல் மிக அழகான பாடல். இதை பேசாத அல்லது சொல்லாத பேச்சாளர்கள் யாரும் இலர். ஆகையினால் இந்த பாடலை காண்போம். வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதியன்ன நகையிழந்த முகத்தானை, கல் கணிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான், வில் கையின் நின்று இடைவீழ விம்முற்று நின்று ஒழிந்தான் என்று சொல்லுகிறார். அந்த பரதனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதா, வர்க்கலையின் உடையானை. எப்படி ராமன் மர உரி தரித்து வந்தானோ அதை போலவே மர உரியை ஆடையாக உடுத்து இருக்கிறான். மாசடைந்த மெய்யான், புழுதி படிந்த உடம்பை உடையவனாக இருக்கின்றான். அடுத்து நற்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தான், அழகிய கலைகளே இல்லாத சந்திரன் போல ஒளியிழந்த முகத்தை உடையவனாக இருக்கிறான். கல் கணிய கணிகின்ற துயரான், காண்கின்ற கல் கூட அப்படியே உருகுகின்றது போல மிகுந்த துன்பமுடையவனாக அந்த பரதன் இருப்பதை கண்ணுற்றான், பார்த்தான் குகன். பார்த்த உடனே அவன் அப்படியே கலங்கி விட்டான். எப்படி அவன் கையிலே இருக்கின்ற வில் நழுவி கீழே விழுமாறு கலங்கி செயலற்று நிற்கின்றான். வில் கையின் நின்று இடை வீழ விம்முற்று நின்றொழிந்தான் என்கிறான். ஆக செயலற்று அப்படியே கலங்கி போய் நிற்கின்றான். அப்படி நின்று அவன் என்ன நினைத்தான் என்பதை மிக அருமையாக கம்பர் வடிக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை கொண்டான், துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். ஆக அந்த தோற்றத்தை பார்த்த மாத்திரத்திலே என்ன அழகாக அங்கே கம்பர் அந்த குகன் என்ற பாத்திரத்தின் வாயிலாக வடிக்கிறார் பாருங்கள். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். இந்த பரதாழ்வானை பார்த்தால் என் தலைவனாகிய ராமன் போலவே இருக்கின்றான். அடுத்து அயல் நின்றான், அவன் பக்கத்தில் நிற்கின்ற அந்த சத்ருக்கணன் தம்பியையும் ஒக்கின்றான், லக்குவனை போன்றே இருக்கிறான். தவ வேடம் தலை கொண்டான், அந்த பரதனோ தாபத வேதத்தோடு தவ வேடத்தோடு முனிவர் கோலத்தோடு வந்திருக்கிறான், துன்பம் ஒரு முடிவில்லை, முடிவில்லாத துன்பமுடையவனாக இருக்கிறான், திசை நோக்கி தொழுகின்றான், தன் அண்ணன் இருக்கின்ற திசையை நோக்கி வணங்கி கொண்டிருக்கின்றான். ஆக இந்த இவற்றையெல்லாம் பார்த்தால் என்ன தோன்றுகிறதாம் குகனுக்கு, எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். என் தலைவனாகிய ராமனுக்கு பின்னாலே பிறந்தவர்கள், ஏனென்றால் மூன்று பேருமே தம்பிமார்தானே, பரதன் லக்குவன் சத்ருக்கணன். ஆக என் தலைவன் ராமனுக்கு பின்னாலே பிறந்த தம்பிமார்கள் யாராவது பிழை செய்வார்களா, ஆகையினாலே நிச்சயமாக பிழை செய்திருக்க மாட்டார்கள் என்று கருதினான். ஆகையினாலே அந்த
பரதன் தன்னை காண வருவதற்கு முன்னாலே நாம் சென்று அவனை வரவேற்க முன்னாலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கின்ற சேனைகளுக்கெல்லாம் அங்கே காவல் காக்குமாறு கட்டளையிட்டு ஒரு ஓடத்திலே தனி ஒருவனாக அங்கே புறப்பட்டு குகன் பரதன் இருக்கின்ற இடத்தை அடைந்தான் என்று சொல்லுகின்றார். அப்படி அடைந்தவுடனே அவன் குகப்பெருமானை வணங்கிய செய்தியை 32வது பாடலில் சொல்லுகின்றார். அந்த பாடலை காண்போம். தனி ஒருவனாக ஓடத்திலே வந்த குகன் வடகரையை அடைந்து அங்கே இருக்கின்ற பரதனை பார்த்தவுடனே அவனுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆக ராமன் போலவே அவன் இருப்பதனாலே எல்லையில்லா காதலுடைய அந்த குகன் பரதனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்குகிறான். அப்படி வீழ்ந்து வணங்கிய உடனே என்ன செய்கின்றான் பரதன், அவனை ஆற தழுவி கட்டி அணைத்து கொண்டான். கட்டி அணைத்து கொண்டு ஒரு தந்தையைப் போல் அந்த குகன் மீது அன்பு காட்டினான் என்று இந்த 32வது பாடலில் சொல்லுகின்றார். அப்படி கட்டி தழுவிய உடனே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நிற்கின்ற அந்த குகனும் பரதனும் நிற்கின்ற நிலையிலே குகன் பரதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்பதை 33வது பாடலில் கம்பர் சொல்லுகிறார். தழுவின புலினர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தியது என்னை என்ன முழுது உலகளித்த தந்தை முந்தையோர் முறையினின்றும் வழுவினன் அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். தழுவின புலினர் வேந்தன். ஆக பரதனாலே கட்டி தழுவு பெற்ற அந்த வேடர்குல தலைவனாக இருக்கின்ற அந்த குகன் தாமரை செங்கனானை தாமரை போன்று சிவந்திருக்கின்ற கண்களை உடையவனாகிய பரதனை பார்த்து எழுவினும் உயர்ந்த தோளாய் ஆக திரண்ட கல்தூணை காட்டிலும் சிறந்த தோளை உடைய பரதா இங்கே நீ வந்திருக்க கூடிய காரணம் என்ன என்று கேட்கிறான். எய்தியது என்னை என்ன இங்கே வந்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டவுடனே அவன் சொன்ன பதில், முழுது உலகளித்த தந்தை முந்தையோர் முறையினின்றும் வழிவினன். ஆக இந்த கோசல நாடு முழுமையும் ஆண்டு வந்த என்னுடைய தந்தை சக்கரவர்த்தி யார், அந்த தசரதன் இருக்கிறாரே, அதாவது தன்னுடைய தந்தையை அப்படி சொல்லுகிறான். ஆக கோசல நாடு முழுமையும் ஆட்சி செய்த தந்தையாகிய சக்கரவர்த்தி தசரதர் இருக்கிறாரே, அவர் முந்தையோர் முறை நின்றும் ஆக மூதாதையருடைய அந்த முறை என்று சொன்னால் ஆட்சி முறை அல்லது செங்கோல் முறை, ஆக அந்த மரபு முறை, அந்த மரபு முறையிலிருந்து என் தந்தை மாறிவிட்டு மூத்தவன் இருக்க எனக்கு அரசை தந்திருக்கிறார் அல்லவா, ஆக என் தந்தை வழுவினன், அதிலிருந்து நீதியிலிருந்து அவன் தவறிவிட்டான், ஆகையினாலே முன்புள்ள அரச நீதியிலிருந்து என் தந்தை தவறிவிட்டான், ஆகையினாலே அதனை நீக்க அந்த அநீதியை நீக்குவதற்காக மன்னனை கொணர்வான், ஆக இந்த நாட்டிற்குரிய உண்மையாக இருக்க வேண்டிய மன்னனாக இருக்கின்ற ராமனை கொணர்வான் வந்தேன், ராமனை அழைத்து போகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆக குகன் பரதனை பார்த்து நீ வந்த காரணம் என்ன என்று கேட்டவுடனே என்னுடைய தந்தை நீதியிலிருந்து தவறிவிட்டார், ஆகையினாலே அந்த நீதியை காப்பதற்காக உண்மையாகவே கோசல நாட்டை ஆள்வதற்கு உரியவனாகிய ராமனை அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். சொன்னவுடனே அவன் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு என்ன அழகாக பேசுகிறான் பாருங்கள் குகன், அதை கம்பர் மிக அழகாக வடித்திருக்கிறார் 34வது பாடலில். கெட்டனன் கிராதர் வேந்தன் கிளர்ந்து எழு உயிர்ப்பினன் ஆகி, கெட்டனன் கிராதர் வேந்தன், கிராதர் என்றால் வேடன் என்று பொருள், கிராதர் வேந்தன் கேட்டனன், ஆக வேடர்குல தலைவன் அதை கேட்டான், கிளர்ந்து எழும் உயிர்ப்பன் ஆகி பெருமூச்சு விட்டான், பெருமூச்சு விட்டு மீண்டும் மன்னதனில் வீழ்ந்தான், மீண்டும்
தரையோடு தரையாக விழுந்து அந்த பரதனை பணிந்தான். விம்மினன் விம்மல் உற்றான். உவகை பொங்க மிக்க மகிழ்ச்சி அடைந்து திட்டரும் மேனி மைந்த ஓவியத்தில் கூட வரைய முடியாத அழகான மேனியை உடைய அந்த மைந்தன் யார்? அங்கே பரதன். திட்டரும் மேனி மைந்தன் சேவடி கமலப்பூவில் பூட்டிய கையன். தரையோடு தரையாக அங்கே அழகான மேனியை உடையவனாகிய அந்த பரதாழ்வானுடைய பாதத்திலே பூட்டிய கையன் என்று சொன்னால் அந்த பாதங்களை தொட்டு வணங்கிய கையோடு பொய்யில் உள்ளத்தான் புகழுற்றான். அந்த குகனை எப்படி பாராட்டுகிறான் பாருங்கள் கம்பர். பொய்யில் உள்ளத்தான், பொய் என்பதே சிறிதும் இல்லாத குகன் என்று சொல்லுகிறான். என்றால் என்ன பொருள்? அன்பு காட்டினால் உண்மையாக காட்டுவான், கோபம் காட்டினால் அதிலும் உண்மை இருக்கும். ஆக உண்மை இல்லாத தன்மை அவனிடம் இல்லை. ஆகையினாலே பொய்யில் என்று அதை சொன்னான். பொய்யில் உள்ளத்தான் புகழுற்றான். யாரை பார்த்து? பரதனை பார்த்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இதுவும் ஒரு அழகான பாடல். இந்த பாடலை சொல்லாதவர்களும் கம்பராமாயணத்தை பற்றி பேசினால் இந்த பாடலை சொல்லாதவர்கள் யாருமே இலர். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ண நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கேள் ஆவரோ தெரியனம்மா. அருமையான பாடல். ஏனென்றால் ஏற்கனவே கோசலை மும்மையின் நிறைகுணத்தவன் என்று வளர்த்ததாய் சொன்னாள். இங்கே ஒரு வேடுவர் தலைவனாக இருக்கின்ற அந்த குகப்பெருமான் பரதனை எப்படி பாராட்டுகிறான் பாருங்கள். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை. ஆக கைகேயினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று அல்லது வரத்தை ஏற்று தாதை உதவிய தரணி தன்னை, தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த கோசல நாட்டு ஆட்சியை தீவினை என்ன நித்து, அது மிகப்பெரிய தீய செயலாகும் என்று அந்த ஆட்சியை துறந்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை. ஆக துன்பமே வடிவமாக நீ உன்னுடைய முகத்திலே அந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு இங்கே வந்திருக்கிறாய் உன்னுடைய அண்ணனை அழைக்க என்றால் புகழினோய் தன்மை கண்டால், புகழ்மிக்க உன்னுடைய தன்மையை பார்த்தால் ஆயிரம் ராமர் நின்கள் ஆவரோ தெரியுமம்மா, ஆயிரம் ராமர்கள் கூட உனக்கு சமமாக மாட்டார்கள் ஐயா என்று சொல்லி புகழ்ந்தான். மேலும் என்ன சொன்னான்? என் புகழ்கின்றது ஏழை எயினனேன். ஆக ஏழை எயினனேன், ஆக சாதாரண வேடுவனாக இருக்கின்ற நான் உன்னை என்ன சொல்லி புகழ்வது? இரவி என்பான் தன் புகழ் கற்றை மற்ற ஒளிகளை தவிர்க்குமா போல் மண்புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழெல்லாம் உன் புகழாக்கி கொண்டாய் உயர்குணத்து உறவு தோளாய் என்று சொல்லுகிறான். உன்னை நான் என்ன சொல்லி புகழ்வது? சூரியன் தோன்றினால் எப்படி சந்திரன் முதலிய அனைத்து ஒளிகளும் வழுங்கி போய்விடுமோ அதுபோல உங்கள் குலத்திலே இருக்கின்ற அனைத்து அரசர்களுடைய புகழையும் உன் புகழாக நீ ஆக்கி கொண்டாய் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி அவனை பாராட்டி மேலும் அவன் மீது அன்பு கொண்டு அதற்கடுத்த வருகின்ற செய்தியெல்லாம் வரிசையாக நாம் சொல்லி அடுத்த பதிவிலே காண்போம். அடுத்த பதிவிலே பரதன் மீது அந்த குகன் கொண்ட அன்பு, அந்த ராமன் தங்கியிருந்த இடத்தையெல்லாம் காட்ட அந்த பரதன் அடைந்த அந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.